ஆல்பா மைண்ட் பவர் ஆன்லைன் நேரலை வகுப்புகள் வழங்குபவர் ஸ்ரீ மாதா விஜயலட்சுமி பந்தயன். மொபைல் ஆப் ஆல்பா மைண்ட் பவர். ஐஸ்வர்யம் வகுப்பு, இப்ப உங்களுடைய கருத்துக்கள், நீங்க ஒவ்வொருத்தரா உங்களுடைய பேர், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு சொல்லுங்க. வணக்கம்மா. கலைசெல்வி தணிகாச்சலம், சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம். உங்களை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சி. 1.5 வருஷம் கழிச்சு உங்களை பார்த்திருக்கேன். நேரில் அடிக்கடி வருவேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. நீங்க பிளஸ் பண்ணி அமைச்சுமே நான் யூஎஸ்ல இருந்து நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன். ஆனா 3 மாசம்ன்றது 1 வருஷம் கழிச்சு வந்தேன். நல்லபடியா இருந்தது, சந்தோஷம். ஓகே. இப்ப வந்து மெடிடேஷன் பண்ணதுல எனக்கு பிளாக்கேஜ், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆல்பா மெடிடேஷன் வரும்போது 1.5 வருஷம் வரும்போது நீங்க சொன்னீங்க, ஐஸ்வர்யம் கிளாஸ் நீ அட்டன் பண்ணுமா அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நான் இதுக்காக வெயிட் பண்ண இப்பதான் எனக்கு கிடைச்சது சந்தர்ப்பம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப எனக்கு வந்து கல்யாணம் ஆன புதுசுல அதை மட்டும் சொல்லிடுறேன். என்னோட க்ளோஸ் உறவினர் எங்க வீட்டுக்காரோட கிப்டுக்காக பணம் கொடுத்தேன், பொருள் வேணும்னு கேட்ட பணம் கொடுக்கறேன். இவர் சொன்னாரு பொருள் வேண்டா பணமா கொடுனாரு. எனக்கு தெரியாது, திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் ஆகி ஒரு 1.5 மாசத்துக்குள்ள நியூ மேரிட் கப்புனாங்க. லெட்டர் ஒன்று வந்தது, நான் தான் லெட்டரை பிரிச்சேன். இவர் பேரை போட்டு நீ கடன் வாங்கின என்கிட்ட, உன் கல்யாணத்துக்கு இன்னும் கொடுக்கலன்னு ரொம்ப ஷாக் ஆகி இப்ப நான் பேசின இப்ப கூட என் உடம்பு செலுத்துது அது எனக்கு. அது கேட்டு அனுப்பினாங்க. அப்புறம் இவருக்கு உடனே ஆபீஸ்ல இருந்து வந்தாரு. வந்த உடனே இது மாதிரி போட்டிருக்காங்க, நீங்க கடன் வாங்குனீங்களா அவங்க கிட்ட? இல்ல இல்ல, எனக்கு கிஃப்ட் தர என்ன பொருள் வேணும், வேண்டாம் பணம் வேணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அப்ப நாங்க நியூலி ரொம்ப காசு, உடனே என்னோட ஒரு சின்ன நகை எடுத்து கொடுத்து, ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுத்து, நீங்க இப்ப இம்மிடியட்டா பக்கத்து கடையில போய் என்னமோ ஏழு, எனக்கு எல்லாம் பண்ணதே கிடையாது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட். அதான் 22 வயசுல கொடுத்து, இல்லம்மா நான் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண ஆபீஸ் போய் பண்றேன், உடனே கொடுத்துருங்க. இது மாதிரி எனக்கு படப்படன்னு இன்னும் இருக்கு, 35 வருஷமா இன்னும் இருக்கு எனக்கு. இப்ப வந்து நான் அததான் முதல்ல எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா இப்போ இந்த உடம்பு செலுத்துது எனக்கு, கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட, உடனே அனுப்பிட்டேன் நானு. அந்த ரிசிப்ட் எல்லாம் இன்னும் வச்சுட்டு இருக்கேன் நானு. அவங்க அதை இன்னைக்கு கிழிச்சு போட்டுறேன். இப்ப நான் பீரோ திறந்து கிழிச்சு போட்டுறேன். நான் டிசைட் பண்ணிட்டு அந்த நெருப்புல குண்டால போகும்போதே மைண்ட்ல யோசனை, இன்னைக்கு போய் அதை சர்ச் பண்ணி அதை எடுத்து போட்டுடணும். அது ஒரு பயம் அந்த பயம் தான் எனக்கு. யார்ட்டையா பணம் வாங்கினா மத்த சில இதெல்லாம் இப்ப கொடுத்த சில இதெல்லாம் அப்படியே அந்த பயம் தான் எனக்கு. பயம் இந்த பணம் இது இப்ப காய் காலையில காய்கறி வாங்கினா கூட எனக்கு இவ்வளவு வேலை இன்னும் அப்படிதான் இருக்கு. இப்ப திட்டுற அதுதான் இப்ப எங்க வீட்டுல சொல்ற, நீயே உனக்கு காசு கொடுத்துரு, நீயே செலவு பண்ண, நீயே செலவு பண்ண. ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, டாக்டர் எல்லாம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இந்த பணம் செலவு பண்ண எவ்வளவு பைசான்னு கேட்டா கூட அப்படியே 500 ரூபாய் அப்படியே போட்டு எவ்வளவு அப்படி கேட்பேன். மிச்சம் எவ்வளவு கொடுக்குறான்? அப்புறம் அந்த காய்கறியே வந்து என்னம்மா ஜாஸ்தி வாங்கிட்டேன் இந்த 10 பணம் அது மாதிரியே இன்னும் இருக்கு. அந்த பயம் இன்னும் இருக்கு. கலம்பர கூட நீங்க இந்த ஐஸ்வர்யம் தியானத்தை கொஞ்சம் அடிக்கடி கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் மாத்திக்கணும். கண்டிப்பா மாத்திக்கணும். சரி, கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச். மேடம், நான் லக்ஷ்மி பெங்களூர்ல இருந்து பேசுறேன். பெங்களூர். சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வந்து ஐஸ்வர்யம் அட்டன் பண்ணும்னு ரொம்ப நாளா நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு சான்ஸே கிடைக்கல எனக்கு ஒவ்வொரு தடவையும். இப்ப ஒரு ஜான்வரி இந்த நியூ இயர்ல இருந்து முந்தாணி மந்திர சக்திங்கிற ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன் அவங்களோடது. ஸோ அதுல வந்து ஸ்ரீயந்திரம் வச்சு நான் வந்து ஒவ்வொரு ஃப்ரைடேவும் வந்து அந்த 4th மந்திரா வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு. ஸோ அட்டன் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடைச்சதே வந்து நான் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அது இதுன்னு பண்ணாலுமே முன்னாடி மாதிரி ஏர்ன் பண்ணலாங்கிற அந்த ஹெசிடேஷன் இருந்துச்சு. அதனால ஸ்பெண்ட் பண்றத நீங்க சொன்னீங்க, ஒரு 82 இயர்ஸ் ஓல்ட் லேடி வந்து மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னு கிட்டத்தட்ட அதே நிலைமையிலதான் நானும் இருந்துட்டு இருக்கேன். ஸோ அதை ஸ்பெண்ட் பண்ணும் போது ஒரு ஹெசிடேஷன், ஒவ்வொன்றுத்துக்கும் கணக்கு அப்படிதான் இருக்கேன். ஸோ இப்ப வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அந்த ஐஸ்வர்ய மெடிடேஷன்ல வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ கேட்டோன்னா கொஞ்சம் அது அந்த எல்லாமே வந்து ஒரு ஹீல் ஆன மாதிரி, ஒரு ஹீல் ஆன மாதிரி அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிருக்கு. மேபி இன்னும் போக போக
பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்து ஒரு டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் வரும்னு நான் ஃபீல் பண்றேன் மேடம். தேங்க்யூ சோ மச் மேடம், உங்களுடைய பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பயுமே வேணும். கண்டிப்பா, ஆல்வேஸ் மை பிளெஸிங்ஸ். ஐஸ்வர்யம் தியானம் அடிக்கடி கேளுங்க, அந்த பணம் பணம் சிடி அந்த ட்ராக்க கேளுங்க. இதெல்லாம் நம்ம பண்ண 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 மனசுல வந்து அந்த பணத்தோட ஒரு நல்ல உறவை நம்ம உருவாக்கிக்கணும். அந்த ட்ராக்லயே பாத்தீங்கன்னா ஒரு வாக்கியம் நான் போட்டிருப்பேன், ஐ ஹாவ், இந்த இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கரெக்டா வரும், ஐ ஹாவ் சோ மச் மணி தட் ஐ டூ நாட் ஹாவ் டு வரி அபவுட் மணி. ஏன்னா அந்த பணத்தை பற்றி எப்போதும் ஒரு கவலை இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மைண்ட் வந்து ஒரு சௌகரியமான மனநிலை வரணும். ஸோ அதெல்லாம் கேட்டீங்கன்னா வந்துடும், கண்டிப்பா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. ரங்கராஜன் ஐஓபி பேசுறேன். பணத்தை பத்தி அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தல, ஆனா இப்ப உங்க இது கேட்டோன்னே எனக்கு நம் பணம் இருந்தால் எளிய மக்களுக்கு உதவ முடியும். அதனால உங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்து எனக்கு ஒரு நல்ல ஆத்ம திருப்தி கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த தியானத்தை அடிக்கடி கேளுங்க, அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். அது நம்ம அந்த பணம் பணம் ட்ராக் அதெல்லாம் அடிக்கடி கேளுங்க. சட்டம் பண்ணிருக்கேன், அப்போ அந்த ட்ராக் வாங்கிட்டு என்னட்ட வச்சிருக்கேன். நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு வாட்டி பண்ணிருந்தீங்க, இப்போ இல்ல மேபி நினைக்கிறேன். அவர் சென்னையில இருந்து இல்ல எனக்கு லெட் மீ கோ அட்டெண்டட் சொல்லிட்டு traveled from Chennai and he attended the class. So adukapra I wanted to but ad amail ad apdiye aayirchu. So ipo or valiya iniki I have attended it. It's a very nice guruji ninga sonna mari ipo da or lady sonna mari before na vandu velik poitirundhen I was self sufficient. I mean enno it was I was working and it was my money ingra mari. Ipo vandu I am very happy, my husband is earning very well, but still as the lady told just now, இட்ஸ் நாட் மை மணி அப்படிங்கிற மாதிரி. இப்போ 1000 ருபீஸுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட வேண்டாம், இட்ஸ் நாட் அவர்ஸ், நோ அவர்ஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் ஒன்லி, இட்ஸ் மை மணி, பட் ஸ்டில் ஐ மீன் நோ நோ லெட் மீ கோ ஃபார் 800 ருபீ ஒன் ஆர் 600 ருபீ ஒன் அப்படின்னு தோணுது. அது வந்து ஐ திங்க் நீங்க இப்போ இந்த மெடிடேஷன் ஐ வில் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் so that you know navya much more ninga sonna mari prapanchathuk kitta vande it is ready to give much more to me, but now vande I am curbing it to saying that no it is the income is coming through him, not from me abdingra mari and adha mind la inda eduthringa nalla ninga life enjoy pannalam avarkitta irukkiradhu ellame ungalda dhaan. Okay adha daily every time he is saying the same, but already vande earning pannit irundadnala அந்த இப்போ எதுவா இருந்தாலும் இப்போ ஒரு எப்பவுமே ஹி இஸ் ரெடி டு கிவ் பர்சே வந்து கொடுத்துட்டு தான் செலவு பண்ணணும் சொல்றாரு, பட் ஸ்டில் வந்து ஐ எம் நாட் ஏர்னிங், நோ இட் இஸ் யூ ஹூ ஆர் ஏர்னிங் அண்ட் ஐ எம் டூயிங் இட்ங்கற மாதிரி. யூ கேன் சிட் பேக் அண்ட் கமாண்ட், நீங்க கவலைப்படாதீங்க, யூ ஆர் தி குயின் ஆஃப் தி ஹவுஸ், அந்த மாதிரி மைண்ட்ல கொண்டு வாங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா குருஜி, கண்டிப்பா. ஐ வில் ஸ்லோலி ஸ்விட்ச் ஃப்ரம் திஸ் மினிட். தேங்க் யூ குரு. வெரி குட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட். ரைட், தேங்க் யூ. வணக்கம் குருஜி, திருச்சில இருந்து பேசுறேன், அலமேலு. வணக்கம் மா, சொல்லுங்க. ஸ்ரீவித்யா பண்ணினா அடுத்த இன்னைக்கு அட்டன் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சது மேடம். உங்க தியானத்தும் போது நல்ல எனர்ஜி பண்ண, நானே என்ன ரைஸ் பாடியே ரைஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ண மேடம். ரொம்ப எனர்ஜியா இருந்தது மேடம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கேட்கவே சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். நல்ல கேளுங்க, அடிக்கடி கேளுங்கம்மா, தியானம் நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க? பிரியாவா? பிரியா பேசுறேன். ஆ சொல்லுங்க, அவங்க பேர் என்ன? ஹலோ, மிருணாலினி. மிருணாலினி, எஸ் எஸ், சொல்லுங்க. நல்லா ஃபீலிங், பிரைட்னஸ் இன் மை சோல். வெரி குட், வெரி குட். நீங்க தான் அதை எழுதுனதா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், வெரி நைஸ். இந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே, ஐஸ்வர்யமும் ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. வெரி குட், வெரி குட். இல்ல அடிக்கடி கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்மா, அடிக்கடி கேளுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ. வணக்கம். வணக்கம்மா, நான் சிந்துஜா பேசுறேன்.
சிந்துஜா ஸ்பெயின்லேருந்து பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்தது, உங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்களா மிடில் கிளாஸ் நம்ம அந்த மாதிரி மைண்ட்ல இருந்து எடுத்துடணும் அதெல்லாம் அப்படின்னு. இப்ப வீட்டுல வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு இருக்கு, அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப ரொம்பவே தேவையில்லாத செலவுகள் எல்லாம் பண்ணும் போது நாம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம எல்லாம் அந்த கிளாஸ் கிடையாது மிடில் கிளாஸ் நம்ம எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது. பட் வந்து அந்த குழந்தைக்கு அந்த செலவு தேவையில்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம அப்படி சொல்றோம் இல்லையா. அவ மைண்ட்ல ஆனா நம்ம வந்து அந்த ரேங்க் கிடையாது, நம்ம வந்து கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி அது பதியுது. எது ரொம்ப அவசியமோ அதுக்கு, எது நமக்கு உண்மையாக தேவை, எது நமக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்குமோ அதுக்கெல்லாம் நிச்சயமா நம்ம செலவு பண்ணிக்கலாம். அந்த நம்ம மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் எல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம், பணம் நம்ம கிட்ட இருக்கு ஆனா நம்ம அப்படியே தூக்கி போட மாட்டோம். நம்ம தமிழ்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடும்பாங்க. சோ நம்ம கிட்ட இல்லன்னு இல்ல, நம்ம கிட்ட இருக்கு ஆனா இந்த செலவு நமக்கு தேவையாங்கிறத நம்ம யோசிச்சு பண்ற பக்குவம் நமக்கு வேணும் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். டீனேஜ் பசங்க டக்குன்னு அதை வந்து ஏத்துக்க மாட்டாங்கதான், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடைய ப்ரெஷர்னால. பட் நம்ம சைட்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம சைட்ல நம்ம சொல்றது சொல்லிட்டேதான் இருக்கணும். எனக்கு இந்த பெரிய மஸ்குலர் டிஸ்ட்ரோபில இறந்துட்டாங்க மேடம். அப்புறம் பணம் இருந்தது ஆனா எங்க காப்பாத்த முடியல, அதனால அந்த பணம் இருந்து ஒரு எனக்கு அது மைண்ட்ல இருந்துட்டே இருந்ததுங்க. ஓகே, அந்த அக்னி குண்டத்துல அதைய போட்டுட்டேங்க இன்னைக்கு. வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அது ஒரு இழப்பு தான் இல்லைன்னு சொல்லல, பட் அதுக்காக நம்ம பணத்தையே வெறுத்தோம்னா நம்ம வாழ்க்கை மிச்ச வாழ்க்கை வாழணும் இல்லையா. நல்லபடியா ஒரு நிறைவான வாழ்க்கை நீங்க வாழணும், உங்க மற்ற குடும்பத்தாருக்கும் நீங்க எல்லாம் பாக்கணும். அதனால மனசு நல்ல ஒரு வளமையா வச்சுக்கோங்க, அதான் நல்லா. அடுத்தவங்க நான் பணம் கொடுத்துருக்கறேன் அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்குறதுன்னா எப்படிங்க? அது நீங்க உங்க ஆழ் மனசோட பேசலாமேம்மா, தியானத்துல அவங்கள நினைச்சு இந்த மாதிரி திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு ஆழ் மனசுல பேசுங்க. ஏன்னா நேரா போய் கேக்குறது ரொம்ப கஷ்டம், கேட்டாலும் பிடிக்காது, உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஆழ் மனசுல பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். நீங்க அந்த நம்மளோட பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணது இல்லையா, நம்ம அடிப்படை வகுப்பு இருக்குல்ல அல்பா தியானம் பண்ணிருக்கீங்களா? தியானங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அது மாசம் 300 ரூபாய் அந்த மாதிரி ஏதோ இருக்கு. அந்த பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அத போட்டே கூட ஒரு சில முறைகள் நீங்க கேட்கலாம். அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அந்த வகுப்புல பண்ண மாதிரியே இருக்கும் அது. அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கும். அது பண்ணீங்கன்னா போறோம், பணம் கிடைச்சிட்ட மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க, பேசுறத பேசிட்டு தியானத்துல கடைசியில அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துட்ட மாதிரி நீங்க பாக்கணும். சரி, ஓகேயா? ஓகே மேம், நல்லா. ஓகே, தேங்க் யூ. வணக்கம் குருஜி. வணக்கம், சொல்லுங்க. நான் சித்ரா லட்சுமி பேசுறேன் மேடம். எங்க இருந்து? நான் இங்க சென்னையில இருந்துதான் மேடம். சரி சரி, சொல்லுங்க. நான் உங்க கிளாஸ் நிறைய டைரக்டா அட்டெண்ட் பண்ணிருக்கிறேன், ஆனா ஆன்லைன்ல எப்படி இருக்குமோன்ற ஒரு எனக்கு ஒரு இதான் ஃபர்ஸ்ட் டைம், எப்படி இருக்குமோன்றது நான் யோசிச்சுட்டே தான் பண்ணேன். ஆனா நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது மேடம், எனர்ஜி லெவல். வெரி குட், வெரி குட், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா இந்த ஆன்லைன் ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த ஒரு கவலை இருந்தது, நம்ம ஆன்லைன்ல வந்து நேரா இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி கொடுக்க முடியுமான்னு. ஆனா அது மே போன மேல ஆரம்பிச்சோம், அது வித்தின் ஒரு 1 or 2 கிளாஸஸே அது புரிஞ்சு போச்சு. ஆன்லைன்ல ரொம்ப எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. எனக்கு மேடம் அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா இருக்கிறாங்க எல்லாம் பாத்துப்பாங்க அந்த எண்ணம் இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் இருக்காங்க எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க, ஆனா ஒரு சில நேரம் அவங்க ஏதாவது வேணும் வேண்டான்னு சொல்றப்ப மனசு எல்லாரும் சொன்ன மாதிரிதான், அப்ப நம்ம கிட்ட காசு இல்லையோ, அப்ப நம்மளும் சம்பாதிச்சிருக்கணுமோ, நமக்குன்னு கையில காசு வச்சிருக்கணுமோ, அந்த ஒரு எண்ணம் கொஞ்ச நாளா இருக்கு. கஷ்டமா இருக்கு அந்த டைம் கொஞ்சம். சோ நமக்குன்னும் இனிமேல் அப்ப நம்ம பிள்ளைங்க அடுத்து வந்ததுன்னா அவங்களை எதிர்பார்க்க கூடாது, நமக்குன்னும் கொஞ்சம் இருக்கணுமோன்றது இப்ப கொஞ்சம் யோசிக்க தோணுது கொஞ்சம்.
அது என்னன்னா அந்த டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம், அது எப்படி அதுல இருந்து வெளியில வர்றது? நான் வந்து இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு நான் என்ன சொல்றதுன்னா, அதாவது தன்னுடைய சம்பாத்தியம்னு இல்லாதது சில சமயம் பெண்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். மனசுல ஒரு குறைய சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ஹஸ்பண்ட கேட்கணுமான் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணும், ஒரு மாசம் மாசம் அவங்களை வந்து ஒரு அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல போட்டுற சொல்லுங்க, அது வந்து அப்படியே சேர்ந்துகிட்டு இருக்கும். நீங்க வந்து எல்லாத்தையும் செலவு பண்ண போறதுல வீட்டுக்காக தான் பண்ண போறீங்க, இல்ல உங்களுக்கு பர்சனலா ஏதாவது வாங்கிக்க போறீங்க, அவ்வளவுதான். பட் அந்த ஒன்னொன்னுக்கும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லாம ஒரு 5000 ரூபாய் இருந்தாலும் சரி, 3000 ரூபாய் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அமௌண்ட் அவர்கிட்ட நீங்க சொல்லி, உங்களை அடிக்கடி நான் இந்த மாதிரி தொந்தரவு பண்ண விரும்பல, என்னோட உங்க சம்பளம் வந்த உடனே மாசம் பிறந்த உடனே நீங்க என்னோட அக்கௌண்ட்டுக்கு இதை போடுங்க. இது ஒரு வழி. ஆட் ஆன் கார்டு சில பேர் கொடுத்துடுறாங்க வைஃபுக்கு, பட் அந்த ஆட் ஆன் கார்டுல என்னன்னா, நீங்க ஒரு ஷாப்பிங் ஏதாவது வாங்கினா உடனே மெசேஜ் அவருக்கு போகும். ஸோ அது கூட வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அக்கௌண்ட்ல எனக்குன்னு ஒரு அமௌண்ட்டை போட்டுருங்க, நான் அதை சேர்த்து வச்சா வச்சுக்கிறேன், இல்லை செலவு பண்ணா பண்ணிக்கிறேன். அதை நீங்க கேட்டு அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்காது. உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பாட்டுக்கு ஒரு கார்டை வச்சுக்கலாம், செலவு பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் தேவையா இருக்கு, அதை நீங்க அவருக்கு புரிய வச்சு கேட்டுக்கலாம். சரியா? கம்பெனிக்கு பாலு சாச்சிட்டேன் பாக்காத ஒண்ணு, என்னையும் என் பொண்ணையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பார்ட்னரா, மனசுக்கு நிறைவான ஒரு பார்ட்னரா. இந்த 1 month இது எல்லாமே நடந்துருச்சுங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நான் நல்லா இருக்கேன், என்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷம், நல்ல நல்ல பிசினஸ் பண்ணுங்க, நல்லா சம்பாதிங்க, பணத்தை எவ்வளவு முடியுமோ ஈர்த்து வாழ்க்கைய மேன்மேலும் சிறப்பாக்கிக்கீங்க. இன்னும் ஒரு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு குருஜி, நானும் என் பொண்ணு மட்டும் தான் இருக்கோம், அப்போ இந்த பணம் வந்து எப்படி சேஃப்டி பண்றது, மத்தவங்களோட கண்ணு படும் எப்படி அதை ரன் பண்றதுன்னு பெரிய குழப்பமாவும் இருந்துட்டே இருக்கு குருஜி. நீங்க மத்தவங்களோட பேங்க்ல போட்டுடுங்க, கையில வச்சுக்காதீங்க, பேங்க்ல போட்டுடுங்க, அது தேவையானதை மட்டும் கையில எடுத்துக்கிற மாதிரி, இல்லைன்னா கார்டு வச்சுக்க, அதிகமா கேஷ் வச்சுக்காதீங்க. இவங்க எப்படி பண்றாங்கன்னு, அதனால அந்த நெகட்டிவ் எனர்ஜி நிறைய வந்து வந்து போகுது குருஜி. நீங்க வந்து எப்படி மலை தியானம் கத்துக்கிட்டீங்களா? தெரியும் குருஜி, தெரியும் இல்லையா, நான் அது சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். அதை நீங்க பண்ணிடுங்க, அப்பப்போ பண்ணிடுங்க, அவ்வளவுதான். உங்க பிசினஸ்க்கு ஒரு சக்தி கவசம் போட்டுருங்க, உங்களுக்கும் மகளுக்கும் டெய்லி சக்தி கவசம் போடுங்க, அந்த மாதிரி பாதுகாத்துக்கணும். அதுதான் வழி. வேற நம்ம நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரும்போது இதெல்லாம் நம்ம சந்திக்க தயாராதான் இருக்கணும், வேற வழி இல்லை. மற்றவங்க பார்த்து பொறாம படுவாங்கதான், அது இல்லாம இருக்காது. பட் அதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு வந்து தியானம், நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள், நீங்க பண்ணக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனைகள், அதெல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணணும். சரியா? சரி, நல்லா பண்ணுங்க. எனக்கு ஒவ்வொரு தரமும் உங்களை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல பார்த்ததுக்கு எவ்வளவு நல்ல முன்னேற்றம் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா நீங்க முன்னுக்கு வரணும். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாலாவோட உட்கார்ந்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ரெண்டு பேர் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, உங்ககிட்ட பேசுறேன் நல்லபடியா நடக்கும்னு சொன்னீங்க, அதே மாதிரி கிராண்டா ரொம்ப நல்லா நடக்கும். வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம்மா. வீட்டுல நிறைய வாங்கினாலும் நாங்க போய் இருக்கிறாப்புல அது அமையல, நாங்க போய் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஐஸ்வர்யம் கிளாஸ்ல இப்ப அட்டன் பண்ணேன். அந்த வீடு மாதிரி நாங்க போய்
அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்பல ஒரு வீடு அமையணுங்கிறதுக்காக தான் இந்த ஐஸ்வரிய கிளாஸ் அதுதான் நல்லபடியா பண்ணுங்க, நிச்சயமா நடக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ. ஹலோ, நான் வனிதா பேசுறேம்மா. வனிதா பேசுங்க. திருவாரூர்ல இருந்து. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததும்மா தியானம் பண்ணப்ப. எனக்கு எனக்கு கொஞ்சம் திடீர்னு இப்ப ஒரு ஒரு 1 month கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லைன்னு சொல்றதை விட மனசு சரியில்லாம இருந்துச்சு. எனக்கு இப்ப தியானம் பண்ணதும் ரொம்ப சேஞ்ச் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா. உங்களோட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் எனக்கு எப்பொழுதும் இருக்கணும். கண்டிப்பா, எப்போதும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உண்டு. சந்தோஷமா இருங்க. நீங்க நல்ல தியானம் நல்லா அடிக்கடி கேளுங்க. மத்த நம்ம கிளாஸ் அடிப்படை வகுப்பு எல்லாம் கத்துக்கங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஹலோ அம்மா. ஓகே, ஹலோ, நன்றிமா. வினோதா பேசுறேம்மா. வினோதா சொல்லுங்க. சொல்லுங்க. நான் ஆல்பா ஃபர்ஸ்ட் லெவல் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். எங்க உங்க வீடியோ வரலையா? வீடியோ வரலையா? ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ப்ராப்ளம்மா, சரியா வரல. சாரி. ஆமா, எனக்கு கையில இருந்த பெயின் எல்லாம் நல்லா போயிருச்சு. ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பெயின் இருக்கு. சன்னும் படிச்சு படிச்சு கண்ணெல்லாம் ரொம்ப அந்த ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணி ரொம்ப பெயின்ஃபுல்லா ரொம்ப ஒரு 15 days கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வியூ பண்றேன் நான் ஆல்பால மார்னிங் அர்லி மார்னிங். இன்னும் கொஞ்சம் சரியா ஆகல ரெண்டு பேருக்குமே. சரி சரி, நல்ல பச்சை நிறம் எல்லாம் கூட கலர்ஸ் கொடுக்கணும். நோய் தீர்க்கும் தியானம் அதுல வந்தது இல்லையா, அதெல்லாம் நீங்க உங்க மகனுக்கும் கணவருக்கு அதெல்லாம் பண்ணுங்க. வேற என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யம் தியானம் சாயந்தரமோ இல்ல இரவு நேரமோ நீங்க கேளுங்க. ரொம்ப நல்லா. பிளஸ் 2 படிக்கிற என்னோட சன், அவனுக்கு கொஞ்சம் பிளெஸிங்ஸ் கொடுங்க எங்க ஃபேமிலிக்கு. கண்டிப்பா, என்னோட பிளெஸிங்ஸ். எல்லாரும் நல்லா இருங்க. ரொம்ப சந்தோஷம். Thank you so much அம்மா. Thank you so much. ஓகேம்மா, ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். நமஸ்காரம் குருஜி. ஆ, நமஸ்காரம்மா. ஐ அம் காயத்ரி ஃப்ரம் சென்னை. தி ப்ரோகிராம் வாஸ் wonderful as always, and I think we should thank you for that first. And I think one of the good things that has happened in the recent past is the possibility of attending these programs online, which we were not able to do earlier, and I'm sure it's as effective as it was in person. And I've attended your basic level chakra sanjeevani and now the aishwaryam. I'm really happy and thankful about it. Just a guidance on what we should do. Is there any particular order, because we try to meditate every day? Is there any particular order that we have to follow so that we do one at least every day? In the morning you should take up the most powerful meditation. Like you have done level 1 sanjeevani, aishwaryam, and what was the other one? Chakra. So in these 4, if you see, for the morning practice, chakra meditation would be very good, because you have to sit straight. You can do a little bit of pranayama if you can, and then do the chakra meditation. So if you're doing chakra meditation, the alpha level 1 meditation, you need not do every day. Once in a week, instead of chakra, you can do the alpha meditation. So chakra can be done every day? Chakra can be done every day. It will be very good if you can do it every day. Okay. Or you can alternate, maybe twice a week you can do alpha meditation, just for the relaxation, for the variety. Otherwise, it becomes a little monotonous if you do the same meditation. And Sanjeevani and Aishwaryam, if you can listen to it in the evening, if you can allot those 25 minutes, 30 minutes, it will be wonderful. But in case you do not have time in the evening, then in the morning, one day you do Chakra, one day you do Alpha, one day Sanjeevani, one day Aishwaryam. That way also you can. Sanjeevani and Aishwaryam, you can listen to them anytime. Even in the afternoon, you can listen. There's no problem. Okay, thank you so much, Guruji. We Thanks. Seek your blessings for everybody around here. My blessings, so definitely, much. To everybody. Thank you, right? Thank you so much. Thank you. Chat la yaro ketirundanga konjam process eppadi meditate eppadi edhu munnadi panna enna nu solunga nu. So inga aishwaryam vagupai porutha varaikkum andha main dhyanam onnu dhaan, andha kadasila nama pannadhu dhaan main dhyanam. Andha dhyanatha unga mobile app la innikku iravukulla kandipa potruvaanga. அதனால அந்த தியானத்தை நீங்க தினமும் ஒரு தரம், இப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 4-5 நாள் ஆகுது, தினமும் அந்த தியானத்தை பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல மனசுல அது பதிஞ்சிடும்.
அதே மாதிரி மந்திரங்கள் உங்களுக்கு PDF வந்து மொபைல் ஆப்ல போடுவாங்க. அந்த 5 மந்திரங்கள் வாட்ஸ்அப்லயும் இன்னைக்கு போட்டிருக்காங்க. அதை நீங்க என்ன பண்ணணும், காலையில நீங்க குளிச்ச பிறகு ஒரு பூஜை எல்லாம் பண்ணும் போது அந்த மந்திரங்களை உட்கார்ந்து நீங்க சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி எல்லா மந்திரமும் குறைஞ்சது 9 முறை சொல்லணும். நீங்க இன்னும் கொஞ்சம் நமக்கு பண வரவு அதிகமா இருக்கணும், வசதிகள் அதிகமாகணும், வளங்கள் வேணும் அப்படிங்கும் போது முதல் 3 மந்திரங்களை 9 முறை சொல்லிட்டு அந்த மகாலட்சுமி மந்திரங்கள் 2 இருக்கு, 4வதும் 5வதும். அது ரெண்டையும் நீங்க வந்து முடிஞ்சா 108 108 சொல்லலாம், அல்லது 54 108 பாதி, இல்ல அதுல பாதி 27, அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. உங்க சௌகரியப்படி நீங்க சொல்லலாம். மந்திரங்கள் காலையில முடியலன்னா சாயந்தரம் கூட நீங்க சொல்லலாம். அதே மாதிரி ஐஸ்வர்யம் தியானம் எப்ப வேணாலும் இரவுலையும் கேட்கலாம், மத்தியானம் கேட்கலாம், எப்ப வேணாலும் கேட்கலாம். சோ தினம் ஒரு முறை அதை இப்ப கொஞ்ச நாளைக்கு பண்ணிக்கிட்டே வாங்க. இப்ப நமது மற்ற கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணவங்க இருப்பீங்க, அந்த தியானங்களையும் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப தினமும் வந்து காலையில ஏதாவது ஒரு தியானம், அந்த மாதிரி மாலையோ இரவோ இன்னொரு தியானம் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப சக்ரா தியானம், சைக்கிக் எனர்ஜி, அமிர்த சித்தி, அந்த மாதிரி ரொம்ப அப்புறம் குண்டலினி தியானம், இதெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான தியானங்கள், ஸ்ரீ வித்யா, இதெல்லாம் வந்து காலையில பண்ணணும், அப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த சஞ்சீவனி, ஐஸ்வர்யம், அனுபந்தம், இந்த மாதிரி தியானங்கள்லாம் ஒரு பிராணாயமம் பண்ணாம கூட பண்ணிக்கலாம், இதெல்லாம் நம்ம மாலை நேரத்துல கூட பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டது உண்மையாகவே மிக மிக சந்தோஷம். இந்த சமயத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். வியாழக்கிழமை மகாசிவராத்திரி உங்க எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் யூடியூப்ல, நம்ம ஜூம் வழியா சில அல்பா சித்தர்கள் சேர்ந்து ரியர்சல்ஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க சிவனை பத்தி நிறைய பாடல்கள் பாட போறாங்க, பிளஸ் நடுவுல ஓம் நம சிவாய அப்புறம் மிருத்யுஞ்சய மந்திரம் சாண்டிங் இருக்கும். இதை நம்ம யூடியூப்ல லைவா ரிலே பண்ண போறோம். சோ 6 மணில இருந்து ஒரு 7 7:30 வரைக்கும் அது போகும் வியாழக்கிழமை. நீங்க எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்குங்க. நம்ம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நீங்க எல்லாம் அந்த டைம் லைவா அதை பார்த்து நீங்களும் அந்த மந்திரத்தை எல்லாம் சாண்ட் பண்ணீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சிவனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நம்மளோட ப்ரோக்ராம்ஸை ஃபாலோ பண்ணுங்க. குரூப்ஸ்ல நம்ம போடுறதெல்லாம் கொஞ்சம் படிங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு போகணுங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைய விஷயங்கள் இந்த கொஞ்சம் டயத்துக்குள்ள என்னென்ன முடியுமோ சொல்றோம். இது பல பேருக்கு வந்து போய் சேரணும்னா நீங்க எல்லாம் தான் இதை வந்து பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம்லயும் அல்பா மைண்ட் பவர் இருக்கு, அதுலயும் முடிஞ்சவங்க அதுல கலந்துக்குங்க. ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கு, முடிஞ்சவங்க அதுல சேர்ந்துக்குங்க. மற்றபடி நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.